அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தேன். சென்னையில் கொளுத்துற வேலைக்கு என் தொண்டை காஞ்சி போச்சு. நாங்கள் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்றக்கான்னு தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த தள்ளுவண்டி சோடா கடையும் கண்ணில் பட்டுச்சு. பையா, என்ன இவ்வளோ பெரிய சிலிண்டர் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி, சோடா இன்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணி லெமன் சோடா போட்டு கொடுப்போன்னு சொன்னார். சரி பையா, எனக்கு ஒரு நன்னாரி சோடா போட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டுக்கு ஸ்வீட் லைம் சோடா போட சொல்லிட்டேன். இந்த பையா செய்கிற ப்ராசஸை பாருங்களேன் லைவா. ஃபஸ்ட்டு லெமன் எடுத்து கட் பண்ணி புளிஞ்சிடுறாரு. ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிற சுகர் வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா பாட்டில் எடுத்து வாட்டரை ஃபில் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணுறாரு. ஃபைனலாக கிளாஸில் ஊற்றுறாரு. அப்படியே பொங்கி வருது. பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல பையா? சீக்கிரமாக கொடுங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தொண்டை காஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு அவனை ஒரு ஷிப் ட்ரை பண்ண சொன்னேன். அவன் ட்ரை பண்ணிவிட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுனா என்னடான்னு கேட்டதுக்கு புளிக்குதுரா அப்படின்றான். நான் டேஸ்ட் பண்ணேன், ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது வேறு இல்லாமல் சோடா ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தள்ளுவண்டி சோடா கடையில் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தள்ளுவண்டி கடையில் குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுட் பிளேசஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா ஃபுட்டி தோசிஃபை ஃபாலோ பண்ணிங்க. டாடா பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.